பொருளாதார மீட்பு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது கடந்த வருடம் பாங்காங்கில் நடைபெற்ற ஆசியான் இந்தியா உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்ற நிலையில் தற்போது பதினேழாவது ஆசியான் இந்தியா உச்சி மாநாட்டில் எட்டாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க பங்கேற்கவுள்ளார் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதானம் கெபியஸுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக உரையாடினார் கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்துவதில் உலகம் ஒன்றுபடுத்தி உலக சுகாதார நிறுவனம் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பிரதமர் தமது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் கொரோனா வார்டு போராடுகிற அதே வேளையில் மற்ற நோய்களுக்கு எதிரான நடவடிக்கைகளும் நமது கவனம் குறைந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் வளர்ந்து வரும் நாடுகளில் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு உலக சுகாதார நிறுவனம் தொடர்ந்து ஆதரவளித்து வருவதற்கும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலமாக கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் இந்தியா சிறப்புடன் செயல்பட்டதாகவும் காச நோய்க்கு எதிரான இந்தியாவின் செயல்பாட்டிற்கும் கபியசஸ் பாராட்டு தெரிவித்தார் பாரம்பரிய முக்கியத்துவம் குறித்தும் இருவரும் கலந்துரையாடினர் பாரம்பரிய மருத்துவத்துறைக்கு இதுவரை சரியான முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்றும் உலக சுகாதார நிறுவனம் அதனை மேம்படுத்தும் விதமாக ஆராய்ச்சியில் மற்றும் பயிற்சி மேற்கொண்டதாகவும் ஹெப்ரியசஸ் கூறினார் நாளை இந்தியாவில் கோவிட் ஆயுர்வேதம் என்ற கருத்தரங்கை மையமாக கொண்டு ஆயுர்வேத தினம் கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் அவரிடம் கூறினார் கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்வதில் உலக நாடுகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் இருவரும் தமது தொலைபேசி உரையாடல் போது விவாதித்தனர் கொரோனா தொற்று உள்ளிட்ட எந்த ஒரு சவால்களும் இந்தியாவின் முன்னேற்றத்தை தடுத்துவிட முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி கூட்டணி அடைந்துள்ள வெற்றி தில்லி பிஜேபி அலுவலகத்தில் நேற்று கொண்டாடப்பட்டது இதில் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா பிஜேபி தேசிய தலைவர் ஜே நட்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஏராளமான தொண்டர்கள் மலர்களை தூவியும் பட்டாசுகளை வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ද වන්නේ. பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா தொற்று பிரச்சனையை மத்திய அரசு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு திறம்பட கையாண்டது என்றும் கொரோனா தொற்று உள்ளிட்ட எந்த ஒரு சவால்களும் இந்தியாவை தடுத்து நிறுத்திவிட முடியாது என்றும் தெரிவித்தார் தொற்று காலத்திலும் தேர்தலை அமைதியாக நடத்தி முடித்து மிகுந்த சவாலான பணி என்றும் பீகார் மாநிலத்தில் பிஜேபி கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி சிறப்பு வாய்ந்தது என்றும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார் जिस संकल्प के लिए आपने जो अपार प्यार दिया है उससे भी मैं और हमारी पूरी टीम अभिभूत है हम सभी भाजपा के कार्यकर्ता नीतीश जी के नेतृत्व में एनडीए के कार्यकर्ता हर बिहारवासी के साथ इस संकल्प को सिद्ध करने में कोई कसर बाकी नहीं रखेंगे பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி கூட்டணி அமோக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து அம்மாநிலத்தின் முதலமைச்சராக நிதிஷ்குமார் தீபாவளிக்கு பின்னர் பதவியேற்பார் என்று ஐக்கிய ஜனதா தளம் தெரிவித்துள்ளது நடந்து முடிந்த பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி ஐக்கிய ஜனதா தளம் இடம்பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்றி இருபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது பிஜேபி எழுபத்தி நான்கு இடங்களிலும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் நாற்பத்தி மூன்று இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன இந்த சூழலில் பீகாரில் புதிய ஆட்சி அமைப்பது குறித்து ஐக்கிய ஜனதா ஜனதாதள கட்சியின் தலைவர்கள் பாட்னாவில் கூடி முக்கிய ஆலோசனை நடத்தினர் இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான கே கே சி தியாகி பீகாரில் தீபாவளி பண்டிகைக்கு பின்னர் நிதிஷ்குமார் முதலமைச்சராக பதவியேற்பார் என்றார் இதனிடையே பீகார் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்கு பின்னர் நிதிஷ்குமார் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பிஜேபி கூட்டணிக்கு மக்கள் வழங்கிய பெரும்பான்மைக்கு வணக்கம் செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் நிதிஷ்குமார் தமது டுவிட்டர் பதிவில் கூறியுள்ளார் நாட்டில் பத்து முக்கிய உற்பத்தி துறைகளுக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது